தப்பு பண்ணிட்டேன் தாரா, தப்பு பண்ணிட்டேன், தப்பு மன்னித்திரு தாரா, மன்னித்திருப்பி. அந்த ஒரு நிமிஷம் என்ன யோசனை தெரியல. எனக்கு கை இந்த கை இந்த கையால எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேங்க கௌதம். எனக்கு எதுவுமே வேணாம். யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னால் விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது கௌதம். சாரிடா, ஐ லவ் யூ கௌதம். வேணாம் தாரா, விட்டு போயிடு. கௌதம், 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 இது போதும் கௌதம். கௌதம், ப்ளீஸ் போயிடு. எங்கடா போவேன் நீ இல்லாம? நீ தாண்ட எனக்கு எல்லாம். இல்ல தாரா, நான் உனக்கு சரியானவன் கிடையாது. நீ நீ ரொம்ப நல்லபடி, ஆனா நான் அப்படி கிடையாதுடி. கௌதம், கௌதம், என்னாச்சு? என்னென்னமோ சொல்ற கௌதம். இல்ல இல்ல இல்ல, நான் பண்ணதுல ஒவ்வொரு எனக்கே சந்தேகமா இருக்கு. கௌதம், இல்ல கௌதம், கௌதம் கேள், கௌதம், கௌதம் இங்க பாரு, கௌதம் கேளு, கௌதம், கௌதம், நான் தான் உன்கிட்ட முன்னாடியே வந்திருக்கணும். முடிவெடுக்க முடியாம நானும் தேங்கி உன்னையும் கொலைப்பிட்டேன். ஐம் சாரி கௌதம், ஐம் சாரி கௌதம், ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி கௌதம். இல்லை தாரா, என்னோடது அன்பே இல்லை. லவ் யாரையும் ஹர்ட் பண்ணாது. லவ் எப்பவும் வெறியாகாது. நான் ஒன்று உண்மையை லவ் பண்ணிருந்தா நீ சந்தோஷப்படுறதை பற்றி நான் சந்தோஷம் தானே படணும் கௌதம். லவ் இல்ல தாரா. கௌதம்,
என் வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது நான் நல்லது பண்ணுன்னு இருந்ததுன்னா அது இதுதான். ப்ளீஸ், என்னை விட்டு போயிடு. கௌதம், நீ இப்போ நாமளும் இல்லை, நாம் அப்புறம் பேசிக்கலாமா? ஐயோ தாரா, உனக்கு புரியலடி. நான் நார்மலாக இருந்தேன்னா இப்போ உன்னை கொண்டுட்டு நானும் செத்து போயிருப்பேன். என்ன உண்மையாவே லவ் பண்றேன்னு நான் சொன்ன நீ கேப்பல? கேப்பியா? இப்படி வா. வேண்டாம், போயிடு. கௌதம் ப்ளீஸ், கௌதம் கௌதம் ப்ளீஸ், தரா விடு, தரா கௌதம் ப்ளீஸ். சரி செய்ய வாழ்க்கை நமக்கு ஒரு வாய்ப்பு தரும். அப்படி ஒரு தருணமாக தான் நான் இதை பார்க்குறேன். எல்லாத்துலேருந்தும் விட்டு விடுதலையாகி சுற்றுற இந்த பயணம் நம்ம மனசை பார்க்குற ஒரு கண்ணாடி மாதிரி. அன்பு எந்த புள்ளியில் வெறுப்பாக மாறுது? நம்ம அபரிதமாக நேசிச்ச ஒருத்தவங்களை ஒரு நொடியில் அழிக்க துடிக்கிற அந்த பைத்தியக்காரத்தனம் எப்படி வருது? பிரிவுக்கும் இழப்புக்கும் நம்ம மனசு எப்படியெல்லாம் தவிக்குதோ அதே தானே அவங்களுக்கும் நடக்குன்ற சின்ன விஷயத்தை கூட புரிய விடாமல் எது தடுக்குது? நிஜமாக சொல்லணும்னா சேர்ந்து அனுபவிச்ச அத்தனை அழகான நினைவுகளையும் மறக்கடிக்கிறது பிரிவோ ஏமாற்றமோ வலியோ இல்லை, நிராகரிப்பை தாங்கிக்க முடியாத மிகப்பெரிய ஈகோ மட்டும்தான். ஈகோ இருக்கிற இடத்துல அன்புக்கு இடமும் இல்லை, எந்த அர்த்தமும் இல்லை. இதெல்லாம் நமக்கு புரிகிறப்போ நம்ம எல்லாத்தையும் விட்டு ரொம்ப தூரம் வந்திருப்போம். நீங்கள் பிரச்சனையிலேருந்து ரொம்ப தூரம் வந்துடலாம், அந்த இடத்துலேருந்து விலகி வந்துடலாம், அந்த நபர்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்துடலாம். ஆனால் ஞாபகங்கள்லேருந்து உங்களால் வெளியே வர முடியுமா? அதுதான் உண்மையான அன்பு. நான் உனக்காக வந்துட்டு இருக்கேன் கௌதம்.